இன்றைய பதிவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டிருங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முடியப் போகிறது புத்தாண்டு பிறக்கப் போகிறது புதிதாக பிறக்கப் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் அனைவரும் ஆவலாக இருப்பீர்கள் புத்தாண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலப்புருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்தாம் இடமான மகர ராசியிலும் பதினோராம் வீடான கும்பராசிக்கும் செல்கிறார் தற்போது லாப வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் குருவும் ஏப்ரல் மாதத்தில் அதிசாரமாக சென்று மீன ராசியில் அமரப்போகிறார் பின்னர் வக்ரம் அடைந்து கும்பராசிக்கு சென்று மீண்டும் நவம்பர் மாதத்தில் மீனராசிக்கு செல்வார் ராகு பகவான் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசியில் இருந்து மேசராசிக்கும் கேது பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பயணம் செய்கிறார் நவ கிரகங்களில் ஒருவர் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைவு வெளிநாடு செல்லும் யோகத்தை தீர்மானிக்கும் சந்திரன் குரு ராகு செவ்வாய் இவர்கள் ஒன்பது மற்றும் பன்னெண்டு வீடுகளுடன் சேர்ந்திருந்தாலும் தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு யோகம் வரும் சந்திரன் சுக்கிரன் நீர்க்கோள்கள் கடல் கடந்த வெளிநாட்டு பயணத்திற்கு அவர்கள் இருவரும் காரணமாகின்றனர் ராகு சனி காற்றுக்கோள்கள் எனவே இவையும் வெளிநாட்டு பயணத்திற்கு காரணமாக கிரகங்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் ஆரம்பித்த கொரோனா பெருந்தொற்றினால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முழுவதும் நாம் பெரும் சிரமத்தை சந்தித்தோம் அதன்பின் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அந்த பெருந்தொற்றிற்கு ஒரு வழியாக ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது தொற்றினை ஓரளவு கட்டுப்படுத்தி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின் முடிவில் உள்ளோம் அடுத்த புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் காலடியை எடுத்து வைக்க உள்ளோம் கடந்த இரண்டு ஆண்டுகள் நமக்கு பெரும் சோதனை மற்றும் சவால் நிறைந்த ஆண்டுகளாக இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை கொண்டு வரப்போகும் ஆண்டாக இருக்குமா என்பதை அறிய நாம் ஆவலாக இருப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது மீன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் கேது பத்தாம் இடத்துல சூரியன் பதினோராம் இடத்துல புதன் வக்ர சுக்ரன் சனி பன்னிரெண்டாம் இடத்துல குரு என்ற கோல்சார அமைப்பு காணப்படுது இந்த அமைப்பில் வரும் மார்ச் மாதத்துல ராகுகேது கிரகங்களின் இருப்பிட மாற்றம் நிகழுதுங்க இந்த அடிப்படையில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க அதே சமயம் அதை தலகணமாக மாற்றிக்காமல் இருக்கிறதும் தளராமல் உழைக்கிறதும் ரொம்ப முக்கியங்க அலுவலகத்தை உங்கள் திறமைகள் மதிக்கப்படும் அதே சமயம் அவசரமும் அலட்சியமும் கூடவே கூடாது பொறுப்புகள் அதிகரித்தாலும் புலம்ப கூடாதுங்க புறம் பேசும் நட்புகளை புறம் தள்ளுங்க பதவி ஊதிய உயர்வுகள் கைகூடி வருங்க உயரதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளால் நிதானமாக இருந்து நிலையான நன்மைகளை பெறலாம் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் முகஸ்துதி நட்பை உடனே நிறுத்துங்க குடும்பத்துல நன்மைகள் அதிகரிக்குங்க பலகாலமாக உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்குங்க தம்பதியர் இடையே இருந்த விரிசல் மறியவுங்க வாரிசுகளிடம் அதிகாரத்தை விட அன்புதான் நல்லதுங்க சுபத்தடைகள் படிப்படியாக விளங்குங்க அதுல அவசரமும் தடாலடி தீர்மானங்களும் வேண்டாங்க வழக்குகளில் வீண் பிடிவாதமும் வேண்டாங்க பணவரவு சீராகவே இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் எதையுமே உடனுக்குடன் குறிச்சு வச்சுக்கோங்க நீங்கள் செய்யும் வர்த்தகம் வணிவம் எதிலும் வளர்ச்சி தொடர்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு உங்கள் முயற்சிகளே காரணமாக இருக்குங்க அயல்நாட்டு வர்த்தகத்தில் லாபம் வர ஆரம்பிக்குங்க வங்கிக் கடன்கள் தாமதமானாலும் நிச்சயமாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அரசியல் துறையினருக்கு சின்ன சின்ன பொறுப்பில் இருந்தாலும் உங்கள் செயல் மேலிடத்தில் கவனிக்கப்படுது என்பதை உணர்ந்து செயல்படணுங்க திட்டமிட்டும் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டால் உங்கள் திறமைகள் உணரப்பட்டு உரிய உயர்வுகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அரசு துறையினர் பணியிடத்தில் வீண் பகட்டுக்கு இடம் தர வேண்டாம் மேலதிகாரியை பற்றி விளையாட்டாக கூட கேலிக்கிண்டல் பேச வேண்டாம் புதிய பொறுப்புகளை ஒரு முறைக்கு இருமுறை கவனிச்சு செய்யுங்க மாணவர்கள் சோம்பலும் மறதியும் தவிர்த்தா ஏற்றமும் மாற்றமும் காணலாங்க சிலருக்கு வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு தாமதமாக வரலாம் பொறுமைதான் பெருமைக்கு அஸ்திவாரமே அமையுங்க கலை படைப்பு துறையினருக்கு முயற்சிகளுக்கு பரிசாக வாய்ப்புகள் வரத் தொடங்கும் திட்டமிட்டு செயல்பட்டால் திறமை வெளிப்பட்டு வாய்ப்புகளும் தொடருங்க மீனராசி பெண்களுக்கு அல்லவை குறைஞ்சி நல்லவை அதிகரிக்கும் அதே சமயம் எதிலும் அலட்சியமாகவும் அவசரமாகவும் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது இளம் வயதினர் சுபகாரியங்கள்ல தன்னிச்சு முடிவுகளை தவிர்ப்பதே நல்லது மனப்பேரும் மகப்பேரும் எதிர்பார்க்கிறவங்க இல்லத்து பெரியவர்களிடம் மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணை உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க வாக்குவாதத்தை தவிர்க்கிறதும் ரொம்ப அவசியம் ஆடை ஆபரணம் சேரும் அசையும் அசையா பொருள்கள் வாங்கும் யோகமும் உண்டு தசா புக்திகள் நன்மை அமைந்தவர்களுக்கு பல நாள் கனவுகள் கூட நனவாகி சேமிப்பு அதிகரிக்குங்க சகோதர உறவுகளால் பெருமை கிடைக்கும் தொலைதூர பயணம் எதையும் பகல்ல தொடங்கிறது தான் ரொம்ப நல்லது வழிபாதையில் புதிய நபர்கள் தரும் உணவு பானங்களை தவிர்க்கவும் அஜீரணம் உணவுக்குழாய் உபாதை எலும்பு தேய்மானம் அடிவயிறு உபாதைகள் வரலாங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மீனராசிக்காரர்களுக்கு விரைய குருவாக இருந்து அதிசாரமாக ஜென்ம குருவாக மாறுகிறார் சனி பகவான் விரைய சனியாக பயணத்தைத் தொடங்குவார் ராகு இரண்டாவது வீட்டிலும் கேது எட்டாவது வீட்டிலும் பயணம் செய்வதால் கவனிப்பும் விழிப்புணர்வும் கொண்ட ஆண்டாக அமைந்துள்ளது உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்கிறார் அம்சயோகம் பெற்று அமரப்போகும் குருவினால் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் சனி பகவான் ஏழறி சனியாக பயணம் செய்ய போவதால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் புதிய வேலை கிடைக்க வாய்ப்புண்டு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகமாகும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவியில் முன்னேற்றமும் உண்டாகும் முதலீடுகளால் கவனமும் நிதானமும் தேவை திருமண சுபகாரியங்கள் தொடர்பாக பேசினாலும் இடையூறுகள் ஏற்படும் வருட பிற்பகுதியில் தடைகளை தாண்டி முன்னேற்றம் உண்டாகும் திருமணமான தம்பதியினருக்கு குழந்தைக்காக தவம் இருப்பவங்களுக்கு தம்பதியினருக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் உத்திர பாக்கியம் கிடைக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மொத்தத்தில் தடைகளை எல்லாம் தாண்டி முன்னேறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த ஆண்டின் பெரும்பகுதியில் நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குங்க ஏப்ரல் மாதத்தில் நடக்கும் சனிப்பெயர்ச்சியால் புதிய வருமானம் கிடைக்கும் ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையே கிரகநிலைகள்லாம் மாறிக்கொண்டே இருப்பதால் வாழ்க்கையில் பல நிதி ஏற்றங்களையும் இரக்கங்களையும் காண்பீங்க தொழில் ரீதியாக விரும்பிய பலனை பெறுவீங்க இந்த ஆண்டு பதவி உயர்வை பெறுவீங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நல்ல முடிவை பெறுவார்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பத்தை விட்டு விலகி இருக்க நேரிடும் மே மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் மே முதல் செப்டம்பர் வரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மே மாதத்தில் மூணு கிரகங்களின் சேர்க்கையால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் பெரியவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ஆண்டு திருமணமானவர்களுக்கு அற்புதமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் சிறிய விஷயங்களுக்கு வாக்குவாதம் செய்கிறத தவிர்க்க வேண்டும் உங்கள் ராசியில சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது இந்த வருஷம் பிறப்பதால கலங்கி போயிருந்த உங்கள் மனதில் தெளிவு கிடைக்கும் பணவரவு அதிகமாகும் கணவரின் கோபமும் குறையும் அயல்நாடு சென்று வருவீங்க தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் பிள்ளைகள் தங்கள் தவற்றை உணர்வார்கள் சில நேரம் ஓய்வெடுக்க முடியாமல் உழைக்க வேண்டி வரும் அவ்வப்போது உணர்ச்சி வசப்படாதீங்க வீண் சந்தேகமும் ஈகோ பிரச்சனையால கணவருடன் சச்சரவு வரும் மாமனார் மாமியார் அன்பாக நடந்து கொள்வார்கள் அயல் நாடு செல்ல விசா கிடைக்கும் வழக்கு சாதகமாகும் லாப வீட்டில் சனி நிற்கும் போது இந்த புத்தாண்டு பிறக்குது தொட்ட காரியங்கள்லாம் தொடங்க போகுது நாடாளுபவர்களின் நட்பு கிடைக்கும் வர வேண்டிய பணமெல்லாம் கைக்கு வரும் முக்கிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் முதலீடுகள்லாம் தவிர்க்கவும் வேலையாட்கள் வாடிக்கையாளர்களிடம் கராராக இருங்க புதிய ஏஜென்சியை எடுப்பதற்கு முன்னால் யோசிச்சு செய்யுங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு வேறு சிலர் உரிமை கொண்டாடிடுவாங்க எதிர்பாராத சலுகைகளும் பதவி உயர்வும் தாமதமாகுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பு விடாமுயற்சியுடன் சகிப்புத்தன்மையாலும் வெற்றி பெற வைக்குங்க அவங்கள உங்களுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று சுவாமியையும் அம்பாலையும் அரவு கிரகத்தையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் தினமும் கண்டிப்பாக கணபதி காயத்ரியை சொல்லுங்க வருடம் முழுக்க வாழ்க்கை செம்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்